வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு தில்லியின் சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறை மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. வன்முறை பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலைமை திரும்புகிறது. இந்தியா மியான்மர் இடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்ய முயற்சி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சட்டப்பேரவையில் விரைவில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் பொதுப்பணித்துறை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு. போர் குற்ற தீர்மானத்தை முன்மொழியப் போவதில்லை என்று இலங்கை அரசின் முடிவு கவலை அளிக்கிறது, ஐநா மனித உரிமை ஆணையம். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. விரிவான செய்திகள். வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லியின் இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு தில்லியில் கடந்த 36 மணி நேரத்தில் எந்தவொரு விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில், நிலைமையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயரதிகாரிகளுடன் ஆய்வு செய்ததாகவும், இதில் தில்லி அரசின் உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்குரிய 514 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். வன்முறை தொடர்பாக காவல்துறையினர் 48 முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக புலனாய்வு மேற்கொள்ள 2 சிறப்பு குழுக்களை தில்லி காவல்துறை அமைத்துள்ளது. வன்முறையை அடுத்து வடகிழக்கு தில்லி சில பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்ட 114 தடை உத்தரவு இன்று 10 மணி நேரம் தளர்த்தப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 7000 மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தில்லி வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 காவல்துறை அதிகாரிகள், அவர்களை தவிர 70 மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர். வதந்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதோடு, வன்முறை சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்களை உள்துறை அமைச்சகத்திடம் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொதுமக்களுக்கு உதவி இலவச எண்களையும் தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. அனைத்து பிரிவு மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க அமைதி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு காவல்துறை முன்னிலையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் விரைவாக மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று உள்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. நேற்று வரை தில்லியின் பல்வேறு பகுதிகளில் 330 அமைதி கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் எதிரொலியாக கிழக்கு தில்லியை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலையிலும் உட்புறச்சாலைகளிலும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே வன்முறை காரணமாக வடகிழக்கு தில்லியில் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த CBSE 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதை போல் தேர்வுகள் நடைபெறும் என்று CBSE கூறியுள்ளது. இந்நிலையில் கிழக்கு தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக அமெரிக்க மத சுதந்திர ஆணையத்தின் கருத்துக்களுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையத்தின் தலைவர் பெர்னி சாண்டர்ஸ் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும், அதை இந்தியா நிராகரிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறினார். This sensitive time, I mean, this it is not the right time to make such irresponsible comments because it can actually create more problems than it would solve.
ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் 24வது கிழக்கு மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பகிர்வு பிரச்சினை, மாநிலங்கள் இடையே மின் விநியோக கம்பி வலையமைப்பை ஏற்படுத்துதல், நிலக்கரி சுரங்கங்களை செயல்படுத்துதல், ரயில்வே திட்டங்களுக்கு வனப்பகுதி நிலங்களை கையகப்படுத்துதல், கொடூரமான குற்றங்கள் தொடர்பான புலனாய்வு, கால்நடை கடத்தல், தொலைதூர பகுதிகளில் தொலைத்தொடர்பு மற்றும் வங்கி சேவையை உருவாக்குதல், பெட்ரோலிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்று புவனேஸ்வர் வரவுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள பிஜேபி பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றவுள்ளார். இந்தியா மியான்மர் இடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு, பெட்ரோலியம், எரிசக்தி, வனவிலங்குகள் பாதுகாப்பு, ஆள்கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூவின் மின்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுக்கள் நடத்திய பின்னர் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. மியான்மரில் ரக்னி மாகாணத்தில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது. ரக்னி மாகாணத்தில்தான் ரோஹிங்கியாக்களுக்கும் இதர பிரிவு மக்களுக்கும் மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டு ரோஹிங்கியாக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தங்களுக்கு பின்னர் இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ரக்னி மாகாணத்தில் அமைதியையும் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்த மியான்மர் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை நிகழ்ந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு 250 வீடுகளை கட்டித்தர இந்தியா முன்வந்ததற்கு மியான்மர் அதிபர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மியான்மர் அதிபரை சந்தித்து பேசினார். அப்போது மியான்மருடன் மொழி, இன ரீதியான உறவுகள் மற்றும் மாண்புகள் பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர். மியான்மருடன் வர்த்தகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவிலிருந்து உதிரி பாகங்கள் மற்றும் இதர சாதனங்கள் இந்தியாவுக்கு வருவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினையை போக்க தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உதவ தயார் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். 2 வரை பிரச்சினை இல்லை என்றும் அதன் பின்னர் எழும் பிரச்சினைகளை சமாளிக்க அரசு தன்னால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். கோவிட் வைரஸ் தொற்று சீனாவில் கட்டுக்குள் வந்து பிரச்சினை சீராகாவிட்டால் அங்கிருந்து கச்சா பொருட்கள் இந்தியாவுக்கு இறக்குமதியாவது பாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பெங்களூரில் நேற்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், தற்போது இந்தியாவிலிருந்து 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட சாதனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாவதாக கூறினார். 2024 இதனை 35,000 கோடி ரூபாயாக உயர்த்த அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய விமான போக்குவரத்து துறையின் முதுகெலும்பாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் செயல்படுவதாகவும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிவில் விமானங்களை தயாரிப்பதில் இந்நிறுவனம் முன்னணியில் இருக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு நிறுவனத்தின் ஒட்டுமொத்த விற்றுமுதல் 19,705 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பது மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் கடந்த 6 10வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவில் அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் இந்தியாவிற்கு அமெரிக்கா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்தது என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்புக்கு எப்போதும் தமது நாடு முன்னுரிமை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகமதாபாத், ஆக்ரா, தில்லி ஆகிய இடங்களில் அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்றும் இந்த பாரம்பரியமே இரு நாடுகளையும் ஒன்றாக இணைத்துள்ளது என்றும் பரஸ்பர நலன்களை பகிர்ந்து கொள்ளவும் வழிவகுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதிபர் டிரம்ப், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தலைமையில் இந்த உறவு வருங்காலத்தில் மேலும் வலுவடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவுக்கான தற்காலிக செயலாளர் அலெஸ் ஜிவெல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இயல்பு நிலைமை வேகமாக திரும்பி வருகிறது.
அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். பல இடங்களில் பள்ளிகள் இயங்காமல் இருந்தனர். ஆனால் மத்திய அரசும் யூனியன் பிரதேச நிர்வாகமும் மேற்கொண்ட முயற்சியால் தற்போது பள்ளிகள் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளனர். கடைகளும் வர்த்தக நிறுவனங்களும் இயல்பான வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு அலுவலகங்களிலும் ஊழியர்களின் வருகை பெருமளவு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் உள்ளூர் நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை போக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் ஜி சி முர்மு நேற்று நீதித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜம்மு காஷ்மீர் திட்டமிடல் துறையின் முதன்மை செயலாளர் ரோஹித் கன்சால், தொழில் நிறுவனங்கள் தங்களது சொத்துக்களை பாதுகாப்பதில் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு நிதித்துறைக்கு உரிய வழிகாட்டுதல்கள் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டதாக கூறினார். பஞ்சாப் தேசிய வங்கி முறைகேடு மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் நீரவ் மோடி காவலில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீடித்து லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வைர வியாபாரியான நீரவ் மோடி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தாக்கல் செய்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது. உடல்நிலையை கருத்தில் கொண்டு தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டுமென்று அவர் விடுத்த வேண்டுகோளை நீதிபதி நிராகரித்துவிட்டார். இந்நிலையில் அவரது காவலை நீட்டித்து லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் நேற்றுதான் மிக குறைந்த அளவாக 44 பேர் மட்டுமே உயிரிழந்தனர். சீனாவில் இந்நோய்க்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2788 அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் கூறியுள்ளது. இந்த நோயால் 78,824 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவிட் தொற்றை தடுக்கும் வகையில் சவுதி அரேபிய அரசு பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை தரும் உம்ரா யாத்ரீகர்களுக்கு தடை விதித்துள்ளது. வழக்கமான ஹஜ் புனித யாத்திரை பயணத்தை மற்ற காலங்களில் மேற்கொள்ளப்படும் யாத்திரையைக்கு உம்ரா என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் பல்வேறு நாடுகளில் இருந்து யாத்ரீகர்கள் வரும்போது கோவிட் தொற்று பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு பரவும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து நேற்று சவுதி அரேபியாவுக்கு செல்ல முயன்ற உம்ரா யாத்ரீகர்களும் விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரானில் கோவிட் தொற்றால் அந்நாட்டின் துணை அதிபர் மசுமோ எக்வெட்டோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தொற்று மேலும் பரவாமல் இருக்க இன்று நடைபெறும் வழக்கமான வெள்ளிக்கிழமை தொழுகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26 அதிகரித்துள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனா, ஈரான் உட்பட 55 நாடுகளில் 81,000 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலைகள் ஆகியன குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கண்காணிப்பு பொறியாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெறவுள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனையின் போது அண்டை மாநிலங்களுடன் நிலவும் நதிநீர் பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விரைவு செய்திகள். மறைக்கப்பட்ட இந்திய வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டியது அவசியம் என்று தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடையிலான பழங்கால கடல்சார் ஒத்துழைப்பை நினைவூட்டும் சர்வதேச கருத்தரங்கு புதுச்சேரியில் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே கலாச்சார மற்றும் வர்த்தக தொடர்புகள் நீண்டகாலமாக இருந்து வருவதாக தெரிவித்தார். சில இடங்களில் வரலாறு தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார். அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டு கூடுதலாக 2,00,000 மாணவர்களின் சேர்க்கை நடைபெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், அரசு பள்ளிகளில் வரும் ஆண்டில் கூடுதலாக 3,00,000 மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்றார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு தாமதமின்றி சென்றடைய அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி தொகுதி மக்களவை உறுப்பினர் செல்லகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம்
ஆட்சியர் பிரபாகர் முன்னிலையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொட்டு நீர் பாசன திட்டங்களை அதிக அளவில் செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பாக மனு வழங்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆய்வுக் கழக தலைமை இயக்குநர் சேகர் சி பாண்டே பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் உள்ளிட்டவை நாளை அறிவியல் உலகை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்று கூறினார். இந்த துறைகளில் ஏராளமான நிபுணர்கள் வருங்காலத்தில் தேவைப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்தையும் அறிவியல் பூர்வமாக பார்க்கும் தன்மையை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் அனுமதியின்றி செயல்படும் குடிநீர் ஆலைகளை மூடுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக சில குடிநீர் உற்பத்தி ஆலைகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுப்பதாக கூறி சென்னை புழலைச் சேர்ந்த ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி, சுரேஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு அனுமதியின்றி செயல்படும் ஆலைகளை மூடுமாறும், அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் தலைமைச் செயலாளர் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று எச்சரித்தனர். இது தொடர்பான அறிக்கையை மார்ச் 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். போராட்டங்களில் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பங்கேற்க தடை விதிக்கும் வகையில் சட்ட விதிகள் உள்ளனவா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சேலத்தில் நடைபெறும் போராட்டத்தில் சிறுவர் சிறுமியர் பங்கேற்றுள்ளதாகவும், இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தனிநபர் ஒருவரால் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு, சிறுவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள தடை விதிக்க விதிகள் உள்ளனவா என்று மனுதாரரிடம் கேள்வி எழுப்பி அதற்கு பதிலளிக்குமாறு கூறி விசாரணையை மார்ச் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேற அஇஅதிமுக தான் காரணம் என்று அவர் கூறினார். தில்லியில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக அவர் கூறினார். தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு இடையிலான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டி சேலத்தில் நடைபெற்றது. 100 மீட்டர் ஓட்டம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டியை சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தொடங்கி வைத்தார். இதில் சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரில் சாய் ஜெய் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள தேநீர் அறை குறித்து ஒரு சிறிய தொகுப்பு. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறை போல ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரிலும் சாய் ஜெய் என்ற பெயரில் தேநீர் அறை உள்ளது. இது ஜீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது. உள்ளூர் காஷ்மீர் நறுமணத்துடன் இங்கு தேநீர் கிடைக்கும். மக்கள் இங்கே வருவது பல வகையான தேநீரை சுவைப்பதற்கு மட்டுமல்ல, கலாச்சார உரையாடல்கள் நடத்துவதற்கும் தான். இந்த உரையாடலில் கலையும் கருத்துக்களும் கலந்திருக்கும். காஷ்மீரைச் சேர்ந்த ரூஹி நாஸ்கி என்ற தொழில் முனைவோரால் நிறுவப்பட்ட இந்த தேநீர் அறை காஷ்மீர் மற்றும் இங்கிலாந்து கலாச்சாரத்தின் கலவையாக விளங்குகிறது. இங்கு தேநீரோடு பாரம்பரிய இசையும் நாட்டுப்புற பாடல்களும் ஆங்கிலேய செவ்வியல் இசையும் கலந்திருப்பது அனைவரையும் கவர்வதாகும். இந்த தேநீர் அறையின் உரிமையாளரான ரூஹி 1990களில் காஷ்மீரை விட்டு வெளியேறி மும்பையில் வாழ்ந்து வந்தார். அங்கு இணையவழி கற்பிக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அதே போன்ற சிந்தனையுடன் 5 ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீநகருக்கு திரும்பினார். ஆனால் ஜெகதீஷ் மேத்தா என்பவர் நடத்திய அழகான புகைப்படங்கள் கடையை பார்த்தபோது மனம் நெகிழ்ந்த ரூஹிக்கு தேநீர் அறை அமைக்க வேண்டுமென்ற எண்ணம் தோன்றியது. இங்கிலாந்தின் காட்ஸ்வால்ஸில் உள்ள தேநீர் அறையைப் போலவே ஸ்ரீநகரில் தொடங்க தீர்மானித்தார். தங்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் பாதுகாப்பான இடமாக இந்த தேநீர் அறை இருப்பதாக பல இளம் பெண்கள் கூறி ரூஹிக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். ஒரு பெண்ணால் இத்தகைய வியாபார நிறுவனத்தை நடத்துவதில் சிரமங்கள் இருந்தாலும் எனது அன்பான குழுவினர் மிகவும் ஆதரவாக இருப்பது மிகப்பெரிய பலம் என்று ரூஹி நாஸ்கி கூறுகிறார்.
அடுத்து வருவது உலக செய்திகள். போர்க்குற்ற விசாரணை தொடர்பான தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறியதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த 2009 நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின்போது மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்தனர். இதற்கிடையே ராஜபக்சே ஆட்சிக்கு பின் மைத்ரிபால சிறிசேனா அந்நாட்டின் அதிபரானார். அவரது ஆட்சிக் காலத்தில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கையின் ஆதரவுடன் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 11 ஒரு தீர்மானம் கொண்டு வந்தன. அதில் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் போர்க்குற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. தற்போது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து ஐநா தீர்மானத்திலிருந்து இலங்கை வெளியேறுவதாக அந்நாட்டின் பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே அறிவித்தார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் 43 அமர்வு கூட்டத்தில் இலங்கை இதனை அறிவித்தது. இந்த அறிவிப்புக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அந்த ஆணையத்தின் தலைவர் மிஷ்லே பேச்சலர், மனித உரிமைகளை நிலைநாட்டுதல் மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்வதில் இது சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். சிரியாவில் இட்லி பகுதியில் சிரிய ராணுவம் மேற்கொண்ட விமான தாக்குதலில் துருக்கி படையினர் 22 உயிரிழந்துள்ளனர். அண்மையில் சிரியாவின் இட்லி பகுதியில் துருக்கி தாக்குதல்களை நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து துருக்கி அதிபர் தயிப் எர்டோகன் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். கடந்த 1 காலமாகவே வடமேற்கு சிரியா பகுதியில் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையேயான தாக்குதல்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவின் ஜாமீன் மனுவை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட அவர் கடந்த 2 சிறையில் உள்ளார். தமக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சைக்காக தம்மை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே கலிதா ஜியாவை விடுவிக்க வலியுறுத்தி பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் நாளை நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காபூல் நகரில் நேற்று மாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் பொதுமக்கள் 10 உயிரிழந்தனர். சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிள் ஒன்றில் இந்த குண்டு வெடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணமில்லை என்று தாலிபான் அமைப்பு கூறியுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் தாலிபான் அமைப்பிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தோஹா சென்றுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா முகமது குரேஷி கருத்து தெரிவிக்கையில், கத்தார் பிரதமருடன் பாகிஸ்தான் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்ற பின் அவர் கத்தார் செல்வது இது 2 முறையாகும். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்றது. தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 8 விக்கெட் இழப்பிற்கு 133 எடுத்தது. 134 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 6 இழப்பிற்கு 130 எடுத்து ஆட்டமிழந்தது. ஏற்கனவே நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான லீக் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகம் 23 பதக்கங்களை பெற்று தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. 26 பதக்கங்களுடன் பஞ்சாப் பல்கலைக்கழகம் 2 இடத்தில் உள்ளது. கர்நாடகாவின் ஜெயின் பல்கலைக்கழகம் 16 பதக்கங்களை வென்று 3 இடம் வகிக்கிறது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 பதக்கங்களும் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 5 பதக்கங்களையும் பெற்றுள்ளனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 2 பதக்கங்களையும் இந்துஸ்தான் மற்றும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்கள் தலா 1 பதக்கத்தையும் பெற்றுள்ளன. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில். இன்று குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வன்முறையை தூண்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பிஜேபி இன்று பேரணி. சென்னையில் கோட்டையை நோக்கி ஊர்வலம். தினத்தந்தி. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்பி வந்த 682 பேர் சென்னையில் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறை தகவல். தினமணி. உலகில் அதிக சொத்து உள்ள நாடு பட்டியலில் இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. சர்வதேச நிதி சேவை நிறுவனத்தின் ஆய்வில் தகவல். தினமலர். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டலேறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு 6 TMC நீர் வந்துள்ளது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். தினகரன். அரசு ஊழியர்கள் பணி நேரத்தில் கட்டாயம் அடையாள அட்டை அணிய வேண்டும். தமிழக அரசு உத்தரவு. தீக்கதிர். திருவண்ணாமலையில் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாம் April 15 முதல் 25 வரை நடைபெறுகிறது. 11 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்கலாம் என அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு தில்லியில் சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறை மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. வன்முறை பாதித்த பகுதிகளில் இயல்பு நிலைமை திரும்புகிறது. இந்தியா மியான்மர் இடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை பெருமளவில் ஏற்றுமதி செய்ய முயற்சி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சட்டப்பேரவையில் விரைவில் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பொதுப்பணித்துறை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு. போர்க்குற்ற தீர்மானத்தை முன்மொழியப் போவதில்லை என்ற இலங்கை அரசின் முடிவு கவலை அளிக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையம். மகளிர் உலகக்கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நியூசிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.